எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த விதத்தில் முதலாவதாக பார்க்க போகிற நியூஸ் யாரை பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்டிஆர் அவரோட படத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்குங்க. ஸோ அதுக்கு தான் வந்து தயாரிப்பாளர் தரப்பில் இருந்துட்டு வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ எஸ்டிஆர் படத்துக்கு இந்த மாதிரியான பிரச்சனை, அது மாநாடு படத்துக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லா புரியுது. மாநாடு படம் கிடையாது, ஹன்சிகா அண்ட் சிம்பு இவங்க ரெண்டு பேரோட நடிப்பில் வெளிவர இருக்க படம் தான் மகா. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு சிக்கல் தாங்க இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கு வந்துட்டு ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக வந்துட்டு அவங்களோட பதில கொடுத்துருக்காங்க தயாரிப்பு நிறுவனம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாளாக இந்த மாதிரி வந்துட்டு மகா படத்தை பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு ஆன்லைனில். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை வந்து என்ன இல்லாமலே பாதி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் சைட்லேருந்து வந்துட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருந்தது. டேரக்டர் அவர்கள் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு அனுப்புனதாகவும், ஸோ வந்து மகா மூவி இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கான விளக்கத்தை தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து மகா படம் பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரியிலே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நாங்கள் ஸ்டே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 13/5 அன்னைக்கு வந்துட்டு ஒரு நோட்டீஸ் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 19/5 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் போயிட்டு விசாரிக்கும் போது அந்த மாதிரி எதுவுமே ஸ்டே கொடுக்கல மெட்ராஸ் கோர்ட் அப்படிங்கிற மாதிரி அதில் தெரிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டேவும் வந்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுக்கல அப்படிங்கிறது தான் அவங்களோட அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கும் வந்துட்டு படம் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசை. படம் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லாக்டவுனில் இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த படத்தை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ இது கூடிய சீக்கிரமே இந்த படம் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய லான்ச்சோட ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஹைகோர்ட் சொல்கிற வழியில் நாங்கள் கரெக்டாக ப்ரொசீஜர் நடத்தி நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு ப்ரொடியூசர் சைட்லேருந்து அந்த ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ்டிஆர் அவங்களோட மகா படத்துக்காக வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எப்படிப்பட்ட தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு RRR படத்தை பற்றின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, RRR படத்தில் வந்துட்டு யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூனியர் NTR, அதுக்கப்புறம் வந்து ராம் சரண், இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க, ஆலியா பட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை படத்தை பற்றின அப்படி என்ன சூப்பரான அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, RRR படம் திரையரங்கு வெளியீட்டுக்கு முன்பாகவே எல்லா இந்திய மொழிகள்லையும் RRR படத்தோட வெளியீட்டு உரிமத்தை G5 நிறுவனம் 325 கோடிக்கு கைப்பற்றி ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனையை செஞ்சுருக்கு. ஸோ இந்த ஒரு சாதனை பார்த்திங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு, ஒரு மாசான தகவல் அப்படின்னே சொல்லி ஆகணும். ரசிகர்கள்லாம் வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். குறிப்பாக ரசிகர்கள் பட்டாசு குஷியில் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருக்காங்க. RRR படம் வரும் அக்டோபர் 23 வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த படக்குழுவினர் வந்து ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஏன்னா இப்போ நம்ம லாக்டவுனில் இருக்கோம். கோவிடோட செகண்ட் வேவ் அதிகமாக வந்துட்டு எல்லாரையும் தாக்கிட்டு இருக்கு. கரெக்டாக வந்து அக்டோபர் 23 வந்து RRR படம் ரிலீஸ் ஆகுமோ ஆகாதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.